தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்துக்கு பெயர் பெற்ற இயக்குனர்னா அது சங்கர் மட்டும்தான். அவர் அளவுக்கு பிரம்மாண்டமாக படத்தை யாராலையுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட படங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த வகையில் கடந்த 2005 சங்கர் மற்றும் விக்ரமோட கூட்டணியில் உருவான பிரம்மாண்ட திரைப்படம் தான் அன்னியன். அன்னியன் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. தமிழ் சினிமாவோட வசூல் ரீதியாக ஒரு புது சாதனையவே படைச்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்னியன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அன்னியன் திரைப்படத்தில் விக்ரமோட நடிப்பையும் பல பேரும் பாராட்டியிருந்தாங்க. அப்பாவி அம்பி, காதல் ரெமோ, அன்னியன்னு மூணு பரிமாணங்களில் நடித்து மிரட்டி இருப்பார் விக்ரம். விக்ரம் கூட சேர்ந்து சதா, விவேக், பிரகாஷ்ராஜ், நாசர் உள்ளிட்ட பலரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 16 நிறைவடைஞ்சிருக்க நிலையில் அன்னியன் படத்தில் முதல்ல நடிக்க இருந்த கதாநாயகி பற்றின தகவல் வெளியாகி இருக்கு. அன்னியன் திரைப்படத்தில் நடிகை சதா நடிச்சிருந்த கதாபாத்திரத்தில் முதல்ல நடிக்க இருந்த நடிகை ஐஸ்வர்யா ராய் தான்னு தெரிய வந்திருக்கு. அன்னியன் படத்தப்ப ஐஸ்வர்யா ராய் கால் சீட் கிடைக்காத காரணத்தால் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராயால் நடிக்க முடியாமல் போனதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதனால தான் சங்கர் ரஜினியை வச்சு எடுத்த எந்திரன் திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருந்தாங்களாம்.